Welcome. I'm CS Darshini. I'm studying in Lurdanai Girls High Secondary School and I am also a student of Junior IAS Academy. ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 1 உரைநடை திராவிட மொழி குடும்பம். எனது திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தோட பகுதி 1 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குறது நம்ம தமிழ்தான். எத்தகைய காலம் மாறினாலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்குகிற ஆற்றல் நம்ம தமிழுக்கு தான் இருக்குது. தமிழ் அறிந்த அயல் நாட்டினரும் செம்மொழியான தமிழோட சிறப்பை தரணியெங்கும் எடுத்துரைக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து உணர்கிறாங்க. இந்த உரை பகுதியில் தமிழோட சிறப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மனிதனுக்கு தோன்றிய ஒரு கருத்தை பிறருக்கு தெரிவிக்கிறதுக்கு மனிதன் கண்டுபிடித்ததுதான் என்னன்னா மொழி. எனது மொழி முதல்ல மனிதனுக்கு தோன்றிய எண்ணத்தை சைகைகள் மூலியமாவோ அல்லது ஒலிகள் மூலியமாவோ அல்லது ஓவியங்கள் மூலியமாக தான் வந்து சொன்னாங்க. சைகைகள் மூலியமாக ஒரு சில பருப்பொருட்களை மட்டும்தான் ஓரளவு உணர்த்த முடிஞ்சிருச்சு. ஆனால் நுண்பொருட்களை வந்து உணர்த்த முடியலை. அதற்கு தான் மனிதன் வந்து மொழி அப்படின்ற ஒரு கருவியை வந்து உருவாக்கி படிப்படியாக பேச தொடங்கினாங்க. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை வந்து உருவாக்க தூண்டுச்சு. அதனால தான் பல மொழிகளும் உருவாச்சு. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழிகளின் காட்சி சாலை. எனது மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் ஏறக்குறைய 1300க்கும் மேற்பட்டது. எவ்வளோ? 1300க்கும் மேற்பட்டது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டது. அவை இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். பல கிளை மொழிகள் வந்து இந்தியாவில் பேசப்படுறதுனால வந்து இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சா அகத்தியலிங்கம் வந்து குறிப்பிடுறாரு. இதோட மொத பகுதி முடிஞ்சிருச்சு. 2வது பகுதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.